அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம காய்ந்த திராட்சைகளோட மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். காய்ந்த திராட்சைகளில் இயற்கையான குளிர்ச்சி தன்மை இருக்குது. இதை ரெகுலராக நம்ம சாப்பிட்றதன் மூலயமா நம்ம சருமத்துக்கு ரொம்ப நன்மை தருதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூந்தல் வளர்ச்சிக்கு மிக சிறந்த மருந்தாக பயன்படுதுன்னே சொல்லலாம். ஸோ ரெகுலராக காய்ந்த திராட்சை கண்டிப்பாக சாப்பிடுங்க. இரத்த சோகை பிரச்சனை வந்து இப்போ அதிகமாக நிறைய பெண்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க எல்லோரும் ரெகுலராக காஞ்ச திராட்சை வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த இரத்த சோகை பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக ஒரு குட் ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா காஞ்ச திராட்சையில் இரத்த சிவப்பணுக்களை காஞ்ச திராட்சைகள் அதிக உற்பத்தி செய்துனே சொல்லலாம். இதனால தான் நம்ம இரத்த சோகையிலேருந்து ஈஸியாக விடுபடுறதுக்கு காஞ்ச திராட்சை உதவுது. ஸோ காஞ்ச திராட்சையை நம்ம அப்படியே சாப்பிட்றத விட ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து ஒரு 10 காஞ்ச திராட்சைகளை ஊற வச்சு நைட் ஃபுல்லாக அதை அப்படியே வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியும் அந்த திராட்சையும் சாப்பிடும்போது காஞ்ச திராட்சையில் இருக்கக்கூடிய மொத்த விட்டமின் சத்துக்களும் நம்ம உடலுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் விட்டமின் பி, விட்டமின் சி, இரும்பு சத்து, பொட்டாசியம் மற்றும் கால்சியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இந்த எல்லா சத்துக்களும் நம்ம முழுமையாக பெறணும்னா கண்டிப்பாக காஞ்ச திராட்சையை ஊற வச்சு சாப்பிடும்போது தான் அதோட முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவுதுன்னே சொல்லலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை தாராளமாக சாப்பிட்லாம். குழந்தைங்கன்னா ஒரு 5 காஞ்ச திராட்சை கொடுத்தா போதும். காஞ்ச திராட்சைகளில் இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலில் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதுன்னே சொல்லலாம். ஸோ காஞ்ச திராட்சையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரெகுலராக காஞ்ச திராட்சை சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை எளிதாக்குது மற்றும் நம்மளோட குடல் இயக்கத்தை சீராக்குது. இந்த காஞ்ச திராட்சை எப்படி நடவு பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ஸோ இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. இது வந்து ஒரு பந்தல் மாதிரி போட்டு தான் நம்ம காஞ்ச திராட்சையை வந்து வளர்க்க முடியும். பச்சை திராட்சை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கருப்பு திராட்சைகள்னு நிறைய திராட்சைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி திராட்சைகளை வெயிலில் காய வச்சு எடுக்கும் பொழுது தான் நமக்கு காஞ்ச திராட்சைகள் கிடைக்கிது. திராட்சை செடியை விதைகள் போட்டும் உற்பத்தி பண்ணலாம். அதுக்கப்புறம் கார்டனில் போயிட்டும் நம்ம செடி வாங்கியும் நம்ம நடலாம். ஸோ திராட்சைகள் வந்து உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் நட்டு பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு கொடி கண்டிப்பாக தேவை. கொடி இல்லை பந்தல் மாதிரி போட்டு தான் வளர்க்க முடியும். கம்பி வேலிகளில் கூட திராட்சை செடி வளர்க்குறாங்க. ஸோ ரெகுலராக திராட்சையை வந்து சாப்பிடுங்க. அதிலோடைய மருத்துவ பயன்கள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த திராட்சையை விட கருப்பு திராட்சையில் ரொம்பவே ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு காஞ்ச திராட்சையில் எது அவைலபிளாக இருந்தாலும் அதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டு பாருங்கள். அதோடய ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப அதிகமாகவே நம்ம உடலுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் நண்பர்களே, நன்றி.